ஹாய் யூஸ் வெல்கம் பேக் ஷேவி லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று அறிவூட்டும் கதைகள் பகுதி 95 உலகின் மாயை தன்மை தொடருது. எப்பொழுதும் போல் விடிய காலையில் அவன் கண் விழித்தான். படுக்கையை விட்டு எழுந்ததும் குருவின் அறைக்குள் மெதுவாக தலையை நுழைத்து பார்த்தான். குரு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். சற்று நேரத்தில் குரு எழுந்து வெளியே வந்தார். வித்யாநிதி அவருக்கு தனது வந்தனங்களை தெரிவித்துவிட்டு, ஓ குருவே, இன்றைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எப்படியுள்ளது என தெரிந்து கொள்ளலாமா என்ன என்று வினயத்துடன் கேட்டான். குரு சிரித்து கொண்டே, நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அன்று பிற்பகலில் குருவிற்கு தனது மரியாதையை தெரிவிப்பதற்காக வைத்தியர் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். வைத்தியரை பார்த்ததும் வித்யாநிதி, நீங்கள் கொடுத்த மருந்து என் குருவிற்கு மிக சீக்கிரமாக வேலை செய்தது என்று கூறினான். இதை கேட்டு குழப்பமடைந்த வைத்தியர், நீ என்ன மருந்தை பற்றி குறிப்பிடுகிறாய் என்று கேட்டார். அதற்கு வித்யாநிதி, நேற்றைய இரவு நான் தங்கள் வீட்டிற்கு வந்திருந்தபோது தாங்கள் எனக்காக தயாரித்து கொடுத்த மருந்தைத்தான் சொல்கிறேன் என்று எடுத்துரைத்தான். அதற்குள் எப்படி வைத்தியர் அதை மறந்துவிட்டார் என்று நினைத்து அவன் ஆச்சரியப்பட்டான். நேற்றிரவு நீ என்னை சந்தித்திருக்கவே முடியாது. சென்ற வாரம் முழுவதும் நான் என் கிராமத்திலேயே இல்லை. ஊரிலிருந்து நான் திரும்பி வந்து சில மணி நேரம்தான் ஆகிறது என்று வைத்தியர் தெளிவுபடுத்தினார். உனக்கு உடம்பு சரியில்லையா என்று அவனை பார்த்து வைத்தியர் கேட்டார். வித்யாநிதியால் பதிலேதும் கூற முடியவில்லை. பெரும் குழப்பத்தில் திளைத்திருந்த அவன் மௌனமானான். வைத்தியர் ஆசிரமத்தை விட்டு சென்றதும் வித்யாநிதி குருவிடம் சென்று, ஓ சத்குரு, நேற்றிரவு நீங்கள் வயிற்று வலியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது உங்கள் அனுமதியை பெற்று கொண்டுதானே நான் வைத்தியரின் வீட்டிற்கு சென்று தாங்கள் சொன்ன மருந்தை வாங்கி வந்தேன். அவரே தன் கையால் எனக்கு மருந்தை கொடுத்தார். இருப்பினும் நேற்றிரவு தான் வீட்டிலேயே இல்லை என்று இப்பொழுது வைத்தியர் கூறினார். அவர் சொல்வதை என்னால் நம்பவே முடியவில்லை என்று முறையிட்டான். என் அருமை குழந்தாய், எனக்கு வயிற்று வலி ஏதும் ஏற்படவில்லையே. வைத்தியரின் வீட்டிற்கு செல்ல எப்பொழுது நான் உனக்கு அனுமதியளித்தேன்? என்ன நடந்தது என்பதை விவரமாகச் சொல் என்று குரு அவனை கேட்டுக்கொண்டார். வித்யாநிதி நடந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கோர்வையாக குருவிடம் தெரிவித்தான். அதை கேட்டு குரு உடல் குலுங்க சிரித்தார். பின்னர் குரு, குழந்தாய், நன்கு முன்னேற்றமடைந்த ஆன்மீக சாதகர்களுக்கேற்ற வேதாந்த பாடத்தை நான் உனக்கு நேற்று சொல்லி கொண்டிருந்தேன். இந்த விழிப்பு நிலையும் கனவு உலகை போலவே பொய்யாகும் என்று நான் கூறிய பொழுது உனக்கு பலதரப்பட்ட சந்தேகங்கள் தோன்றின. அதற்கெல்லாம் இன்று பதில் சொல்வதாக நான் நேற்று கூறினேன். இறைவனின் அருளால் உனக்கு ஏற்பட்ட இந்த கனவினால் என் வேலை மிகவும் சுலபமாகிவிட்டது என்று கூறி புன்னகித்தார். குரு தொடர்ந்தார், நீ நேற்றிரவு தூங்கச் சென்றாய். வழியில் நான் முணங்கியதை கேட்டு நீ தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டதாக இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனது கனவின் ஆரம்பம்தான் அது. நீ மீண்டும் படுக்கையில் வந்து படுத்துக்கொள்வதாக உன் கனவு முடிவடைகிறது. இவ்வாறு மிக விசித்திரமான ஆரம்பமும் முடிவும் கொண்ட கனவை கண்டதால் கனவு உலகிலிருந்து நீ வெளியே வந்த பிறகுங்கூட உன்னால் விழிப்பு நிலையை கனவுகளிலிருந்து வித்தியாசமாக படுத்தி பார்க்க முடியவில்லை. விழிப்பு நிலையும் கனவு உலகை போலவேயுள்ளது என்பதை உன்னுடைய இந்த சொந்த அனுபவத்திலிருந்தே நீ புரிந்து கொள்ளலாம். கனவில் தோன்றிய முட்கள் உன் காலில் வந்து தைக்கும் வரை உனக்கு வலியேதும் ஏற்படவில்லை. ஆனால் உனது வலது பாதத்தை அவை குத்தியதும் உனக்கு வலி உண்டானது. நீ பாதத்தை கையில் தாங்கி கொண்டு முட்களை ஒவ்வொன்றாக பிடுங்கி எடுத்தாய். அதன் பிறகு வலி படிப்படியாக குறைந்துவிட்டது. விழிப்பு நிலையில் ஏற்படும் அனுபவமும் இதேபோல்தானே நடக்கிறது. அப்படி இருக்கையில் விழிப்பு நிலையில் உள்ள முட்களையும் கனவுலக முட்களையும் போலவே பொய்யென்று ஏன் நீ கருதக்கூடாது? கனவில் ஆகாயத்திலுள்ள நிலவே உன்னுடைய பயணத்தின் போது வெளிச்சத்தை கொடுத்தது. மேலும்
நீ கிராமத்திற்கு செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் சந்திரனின் இடம் வானத்திலேயே மாறிக்கொண்டே இருப்பதை நீ பார்த்தாய். சந்திரனின் பெயர்ச்சியை வைத்து கொண்டு உன்னால் நேரத்தை கூட கணக்கிட முடிந்தது. கிராமத்தை நோக்கி நீ முன்னேறுவதாக எப்பொழுது உணர்ந்தாய்? நதிக்கரையோரமாக நடந்து செல்லும் போதுதானே தவிர உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அல்ல. இங்கனம் கனவில் நிகழ்ந்ததைப் போலவே சிறிதளவும் வித்தியாசமேதுமின்றி விழிப்பு நிலையிலும் இவையெல்லாம் நிகழ்வதை நீ காணலாம். ஆகையால் விழிப்பு நிலையில் தெரிகின்ற நிலவையும் காலப்போக்கையும் இடத்தையும் இடப்பெயர்ச்சியையும் கனவுலகில் காணுதலுக்கொப்பாக ஏன் நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது? விழிப்பு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை அடிப்படையாக கொண்டே கனவுகள் தோன்றுகின்றன என்று நீ நம்புகின்றாய். மேலும் கனவிலிருந்து நீ கலைந்து எழுந்த பொழுது பொய்யான ஒரு உலகத்திலிருந்து மெய்யான ஒரு உலகத்திற்கு வந்துவிட்டதாகவும் நினைக்கின்றாய். நேற்றிரவு உனக்கு வந்த கனவிலே நீ மற்றொரு கனவையும் கண்டாய். பிரதான கனவில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சார்ந்ததே இரண்டாவது கனவு அமைந்திருந்தது. மேலும் நீ இரண்டாவது கனவிலிருந்து விழித்து கொண்டதும் பிரதான கனவிற்குள் பின்னோக்கி சென்றாய். விழிப்பு நிலைக்கும் பிரதான கனவிற்கும் இடையே இருக்கும் சம்பந்தம்தானே பிரதான கனவிற்கும் இரண்டாவது கனவிற்கும் இடையேயும் இருக்கின்றது. பிறகு ஏன் விழிப்பு நிலையையும் பிரதான கனவிற்கு சமமாக பொய் என்று நீ பாவிக்கக்கூடாது? நேற்றிரவு நீ கனவு காணும்போது பிரதான கனவில் வந்த வைத்தியரும் அவருடைய பையனும் இரண்டாவது கனவை அனுபவித்து கொண்டு நீ அவர்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது கனவில் நீ அனுபவித்தது போல் ஆசிரமத்திற்கு நீ பறந்து சென்றதெல்லாம் பொய் என்று அவர்கள் மூலம் நீ நிச்சயம் செய்து கொண்டிருக்கலாம். அதேபோல் நீ தூங்கும்போது கனவு காணும்போதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் விழிப்பு நிலையிலுள்ள மக்களை பிரதான கனவில் வந்த வைத்தியருக்கும் அவருடைய பையனுக்கும் ஒப்பாக ஏன் நீ கருதக்கூடாது? கடைசியில் குரு வித்யாநிதியை நோக்கி, நேற்று மாலையில் நடந்த வேதாந்த வகுப்பில் நீ கேட்ட சந்தேகங்களெல்லாம் இப்பொழுது தீர்ந்து விட்டனவா என்று கேட்டார். வித்யாநிதி, எனது எல்லா சந்தேகங்களும் தீர்ந்தன. கனவில் காணும் உலகத்தைப் போலவே விழிப்பு நிலையிலும் காணும் உலகமும் உண்மையல்ல என்னும் கூற்றை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இப்பொழுது நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தான். குரு, குழந்தாய் இரண்டற்ற ஆத்ம ஞானத்தை அடைந்தால்தான் விழிப்பு நிலையும் கனவு நிலையும் மற்றும் ஆள் உறக்க நிலையும் வெறும் தோற்றங்களே என்னும் நிச்சயமும் இந்நிலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கும் தூய சைத்தன்யமே உண்மையானது என்ற அசைக்க முடியாத அனுபவமும் உனக்கு ஏற்படும். இத்தகைய நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும் முதல் படிதான் இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருக்கும் நிலை. உலக ஆசைகளிலிருந்து ஒருவன் விடும்படும் வரையில் விழிப்பு நிலையும் கனவு நிலையைப் போலவே உள்ளது என்று அறிவு அவனுக்கு ஏற்படாது. ஆன்மீக பாதையில் மேலும் முன்னேற்றமடைய முயற்சி செய். இறைவனின் அருளால் நீ உனது லட்சியத்தில் வெற்றியடைவாய் என்று கூறி வித்யாநிதிக்கு தமது ஆசீர்வாதங்களை அருளினார். ஆதிசங்கர பகவத்பாதர் தமது பிருஹதாரண்ய உபனிஷத் பாஷ்யத்தில், விழிப்பு நிலையில் அனுபவமே ஒரு கனவுதான் என்று வேதம் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறது என்றும், கனவுகளில் இல்லாத உலகங்கள் ஆத்மாவின் ஒரு அங்கமாக பொய்யாக ஆரோப்பிக்கப்படுகின்றன. அதேபோல் விழிப்பு நிலையில் நாம் காணும் உலகங்களும் பொய்யானவையே என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். செயல்களையும் அதனுடன் சேர்ந்திருக்கும் காரணங்களையும் மற்றும் அதன் பலன்களையும் தம்முள் கொண்டுள்ள இந்த ஸ்தூல மற்றும் சூட்சும உலகங்கள் வெறும் பொருள்களாகவே விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பார்க்கப்படுவதால் இவற்றை பார்ப்பவனாக விளங்கும் ஆத்மா சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருப்பதால் அது அந்நிலைகளில் பார்த்த உலகங்களிலிருந்து வேறுபட்டு உள்ளது. மேலும் அது சிறிதும் களங்கமற்றது என்றும் விவரித்துள்ளார். நன்றி, வணக்கம்.